வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் கொள்ளிடம் ஆற்றில் குளித்த இளைஞர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். கோவில் திருவிழாவுக்கு சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர்கள் முனுசாமி மகன் சந்தானகிருஷ்ணன் வயது 17, பூமிநாதன் மகன் பச்சியப்பன் வயது 17, சங்கரபாணி மகன் இளங்கவன் மகன்கள் மதன் வயது 17, பாலகுமாரன் வயது 17, சென்னை ஆவடியை சேர்ந்த சக்கரவர்த்தி மகன் சந்துரு வயது 17, இவர்கள் 6 பேரும் தஞ்சாவூர் மாவட்டம் சடியார் கோவில் என்ற ஊரில் உள்ள அய்யனார் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து ரயில் மூலம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூருக்கு வந்தனர். பின்னர் இவர்களின் உறவினரான தஞ்சாவூரை சேர்ந்த அரவிந்தன் என்பவரது வீட்டில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் இவர்களும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த மாரிமுத்து மகன் தீபக் வயது 21, மாரிமுத்து செல்வன் மகன் கோபாலகிருஷ்ணன் வயது 24, திருவியாறு அம்மாள் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன் மகன்கள் சந்தோஷ் வயது 10, பவித்ரன் வயது 10 என 10 பேரும் நேற்று காலை அரியலூர் மாவட்டத்தில் ஓடும் கொள்ளிடம் ஆற்றில் சென்று குளித்துவிட்டு வரலாம் என முடிவு செய்து 10 பேரும் மோட்டார் சைக்கிளில் அரியலூருக்கு வந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் சோதனை சாவடி அருகே செல்லும் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தனர். ஆற்றில் மூழ்கினர். அப்பொழுது கிருஷ்ணன், பச்சியப்பன், தீபக் ஆகிய மூவரும் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் தண்ணீர் வேகமாக வந்தால் அவர்கள் 3 பேரும் கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்த மற்றவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர். இருப்பினும் அவர்களை காப்பாற்ற முடியாத நிலையில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அவர்கள் எழுப்பிய அபாய குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். மேலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆற்றில் சிக்கியவர்களை மீட்க முயற்சி செய்தனர். உடனே இது குறித்து திருமானூர் போலீசாருக்கும் அரியலூர் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பெயரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் அவர்கள் 3 பேரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பிணமாக மீட்பு. இதில் சந்தானகிருஷ்ணன், பச்சையப்பன் ஆகிய 2 பேரையும் பிணமாக மீட்ட நிலையில் தீபக்கை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து சந்தானகிருஷ்ணன், பச்சையப்பன் ஆகியோரின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திருமானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபக்கின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சந்தானகிருஷ்ணன், பச்சையப்பன் உறவினர்கள் கதறி அழுதது பார்ப்போரை கண்கலங்க செய்தது. கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்பு நிலையம் வேண்டும். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் தொடர்ந்து ஆண்டுதோறும் பல குளித்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் நீரில் மூழ்கி இறப்பது தொடர் கதையாக வருகிறது. இதனை தடுக்க விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ள இடங்களில் அந்தந்த இடத்தில் விபத்து பகுதி என தகவல் பலகை வைக்க வேண்டும். மேலும் விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்பு துறையினர் அரியலூர் பகுதியில் இருந்து தஞ்சாவூர் பகுதியில் இருந்து வருவதற்குள் உயிரை காப்பாற்ற இயலாமல் போகின்றது. எனவே அதனை நவீன வசதிகளுடன் கூடிய தீயணைப்பு நிலையம் திருமானூரில் போர்க்கால அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி. திருமானூர் கொள்ளிடம் ஆற்றிலே தொடர்ந்து இதே போன்று பல உயிர்களை பலிகொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த பகுதியிலே ஆபத்தான பகுதி என்றோ இந்த சூழல் இருக்கும் பகுதியையோ எந்த விதம் அடையாளமும் குறியீடும் வைக்காததுனால்தான் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாரும் அந்த ஆபத்தை உணராமல் ஆற்றிலே இறங்கி இதுபோல் பல உயிர் போயிருக்கிறது. உடனடியாக இது போன்ற எந்த இடத்துல ஆபத்து இருக்கிறதோ அது ஆபத்தான பகுதி என்று உடனடியாக தமிழக அரசு அரியலூர் மாவட்ட காவல்துறை வந்து போர்டு வைக்கணும். அதே போல் இந்த பகுதியில் தீயணைப்புத்துறை இருந்துச்சுன்னா ஏறத்தால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் தான் அரியலூருக்கு போக வேண்டியிருக்கு. அங்கேருந்து தீயணைப்புத்துறை வருவதற்குள்ளே வந்து இந்த உயிர் பலி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்தில் தஞ்சாவூர்லேருந்து வரணும்னா திருவையாறுலேருந்து வரணும். எனவே வந்து தீயணைப்புத்துறை வருவதற்குள்ளே இந்த போன்ற உயிர் பலி நடக்கிறது. அவர்களுக்கும் வந்து இந்த திருமானூர் பகுதியில் தீயணைப்புத்துறை வசதியுடன் கூடிய அந்த தீயணைப்பு நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றோம். இதே போன்ற சம்பவங்கள் இனி உயிர்பலி எந்த உயிர்பலியும் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் உடனடியாக அதிநவீன வசதியுடன் காவல்துறைக்கு அந்த தீயணைப்புத்துறைக்கு அதிநவீன வசதியுடன் கூடிய அந்த தேடுதலுக்கு தேவையான கருவிகளுடன் கூடிய ஒரு தீயணைப்பு நிலையத்தை திருமானூரிலே ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். ரங்க சண்முக சுந்தரம்.